Shivams Eye Academy. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. 2023 ஆண்டு நடைபெற இருக்கும் காவலர் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். 2023ல நடைபெற இருக்கிற காவலர் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வெரி ஈஸியஸ்ட் வே, மிகவும் எளிமையான வழிமுறையை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதற்கு முன்பு நடைபெற்ற காவலர் தேர்வில் தோற்றவராக இருந்தாலும் சரி, இல்லை இப்பொழுதுதான் புதிதாக படிக்க ஆரம்பிப்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் 70க்கு 70 நிச்சயமாக சாத்தியம். அதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், ஏன்னா நம்ம எக்ஸாம்ஸை டீகோட் பண்ண கற்றுக்கணும். டீகோட்னா எக்ஸாமை புரிஞ்சு படிக்க ஆரம்பிக்கணும், சரிங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது என்பதை உங்களுக்கு இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்ம எப்படி அணுகணும், அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்டில் அதிகமான மதிப்பெண் எடுப்பது எப்படி என்பதை உங்களுக்கு தெளிவாக விளக்கியிருக்கேன். ஸோ 70க்கு 70 எடுப்பது எளிமையான விஷயம். நாங்கள் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, நிச்சயமாக 70க்கு 70 எடுக்கலாம். அதற்கு உங்களுக்கு ஆத்திச்சூடி மாதிரி ஒரு 7 வாக்கியத்தை உருவாக்கியிருக்கும். அது என்னன்னா, உளவியலை உறுதிசை, புவியியல் பழகு, அறிவியலை குறிவை, வரலாறாக வாழ், அரசியலில் நுழை, பணம் ஒரு கைப்பார், நிகழ்வுகளை கவனி. இப்படி 7 வரிகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறோம். இதற்கு முன்பு நடைபெற்ற காவலர் தேர்வு அடிப்படையில் எவ்வளவு வினாக்கள் கேட்குறாங்க, நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் என்பதன் அடிப்படையில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். பாருங்கள், உளவியலை உறுதி செய்யினா மொத்தம் 70 கேள்விகள் நமக்கு கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுக்குறாங்கன்னா பிசி எக்ஸாமில் அதில் 150 கொஸ்டின் இருக்கும். அதில் தமிழ் 80, பொது அறிவு வந்து பார்த்திங்கன்னா 70 வரும். தமிழில் நீங்கள் 80க்கு 80 எடுத்தாலும் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக தான் எடுத்துப்பாங்க. உங்களுக்கு செலெக்ஷனுக்கு அந்த மார்க்கு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. மீதமுள்ள 70 கேள்விகள் தான் உங்களுக்கு எடுத்துப்பாங்க. அதில் 25 கேள்வி உளவியல் கேட்பாங்க. இந்த 25க்கு 25 யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் டாப்பராக மாறுவாங்க. அதை எப்படி படிக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ முதல் வாக்கியமாகவே உங்கள் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கணும்னா, சாப்பிடும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, தூக்கத்துலேயும் சரி, என்ன உங்களுக்கு மைண்டில் வரணும்னா உளவியலை உறுதி செய். உளவியலில் உறுதி செய்யாமல் 25க்கு 25 நீங்கள் எடுக்கலைன்னா டாப்பராக மாற முடியாது. உளவியலை நீங்கள் எவ்வளவு நீங்கள் தயாராகிறீங்களோ அவ்வளவு நல்லது. அதற்கு பிறகு புவியியல் பழகு. புவியியலில் கிட்டத்தட்ட 13 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 13 கேள்வி. அறிவியலை குறிவை, இயற்பியல், வேதியியல், தாவரவியல், அதற்கு பிறகு விலங்கியல், இது எல்லாமே சேர்த்து 11 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு வரலாறாக வாழ். இது வரலாறு என்பது பண்டைய கால வரலாறு இதில் இருக்குது, நவீன இந்திய வரலாறு இதில் இருக்குது, இடைக்கால இந்திய வரலாறும் இருக்குது. எல்லாமே சேர்த்து 10 கேள்வி. அரசியலில் நுழை, அரசியல் அறிவியலிருந்து, அதாவது குடிமியல்னு நம்ம சொல்லுவோம், அதில் மொத்தம் 3 கேள்வி. பணம் ஒரு கைப்பார், அதாவது பொருளியல், பொருளியலில் 3 கேள்வி. நிகழ்வுகளை கவனி, அதாவது நடப்பு நிகழ்வுகள், நடப்பு நிகழ்வுகளில் 5 கேள்வி. ஆக மொத்தம் 70 கேள்விகள் நமக்கு கேட்பாங்க. முதல்ல உளவியலை தவிர்த்து மீதமுள்ள பாடங்களுக்கு எப்படி தயாராவது என்பதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், சரிங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற இந்த சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிற டெஸ்ட் பேட்ச் இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்குறோம். இப்படி படித்தா எழுதி தரேன், 70க்கு 70 நிச்சயம். போன எக்ஸாமில் 2022 எக்ஸாமில் 70க்கு 67 நம்மளுடைய மாணவர். சொன்னதை சொன்னபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த முறை நம்மளுடைய டார்கெட் பல மாணவர்களை 70க்கு 70 எடுப்ப வைப்பது தான். நாங்கள் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, நிச்சயமாக 70க்கு 70 எடுக்கலாம். ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்சும் வந்து இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பிளான் பண்ணுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ணணும், எய்ம் டார்கெட்டிங் ஏரியா, அதாவது எந்த பகுதியிலிருந்து கேள்விகள் வருகிறது என்று குறிவைத்தல் வேண்டும். எடுத்துக்காட்டு, 10ஆம் வகுப்பில் புவியியல் படிக்கிறேன். 6லிருந்து 7 பாடம் இருக்குன்னா அந்த 7 பாடத்திலையும் எந்த இடத்துல இருந்து கேள்வி வருதுன்னு புரிஞ்சுக்கணும். அது எப்படி புரிஞ்சுக்கிறது, இதற்கு முன்பு பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும். அந்த கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் மாணவர்களுக்கு கொடுத்துருக்கேன். புவியியல்லாம் புவியியலில் மட்டும் எவ்வளோ கேள்வி கேட்டாங்களோ அதை மட்டும் எடுத்து கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு ஓ இந்த ஏரியாவில் மட்டும்தான் கேள்வி வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ஏரியாவை மட்டும் அழுத்தி படிக்கணும். மீதமுள்ள ஏரியாவை ஓரளவு படிச்சா போதும். எடுத்துக்காட்டு புவியியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 விஷயத்தை படிக்கணும். முதல் விஷயம் என்னன்னா டேபிள் காலம், அதாவது டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. டேபிள் கொடுத்து தகவலை கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து தான் நமக்கு கேள்விகள் இடம் பெறும். சரிங்களா, அது டேபிள் கண்டென்ட். அதற்கு பிறகு நமக்கு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்பர்ஸ்னால் இமயமலையின் உயரம் என்ன, கங்கை நதியின் நீளம் என்ன, அதற்கெல்லாம் விடை நம்பரில் வரும். அது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டனாக கேட்கக்கூடிய கான்செப்ட்ஸை வந்து பார்க்கணும். கான்செப்ட்ஸ் வந்து தேர்டாக தான் பார்க்கணும். முதல்ல டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸை பார்க்கணும், டேபிளில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கான்செப்ட்ஸை பார்க்கணும். இந்த மாதிரி டார்கெட் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் படிக்கணும். அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறது எதுனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அது உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் வாட் டு ரீட் வாட் நாட் டு ரீட். ஒரு பாடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதை படிக்க வேண்டும் எதை படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்கு தான் ஸ்கூல் புக்கில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய ஆப்பில் டெஸ்ட் பேட்ச் மாணவர்களுக்கு உங்களுக்கு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ஹைலைட் பாயிண்ட்டை முக்கியமாக படிச்சுக்கணும். மீதி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அப்போ ஒவ்வொரு பாடத்துலையும் வாட் டு ரீட் எதை படிக்கணும்னு தெரிஞ்சுங்க, வாட் நாட் டு ரீட் எதை படிக்கக்கூடாது என்பதும் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா படிக்கிற நேரத்தை கம்மியாக படித்தாலும் நிறைய கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். மூணாவது பாருங்கள், மஸ்ட் ப்ரிப்பேர் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மல்டிபிள் டைம்ஸ். நிச்சயமாக நாம் என்ன செய்யணும் தெரியுமா, ஒவ்வொரு பாடத்திற்கும் பின்னாடி இருக்கக்கூடிய புத்தக பின்வினாக்களை பல முறை நம்ம படித்து நம்ம தயாராகணும். அதற்காக நம்ம 6 to 10 சயின்ஸ் புக் பேக்கும் கொடுத்துட்டோம், 6 to 10 சோஷியல் சயின்ஸ் புக் பேக்கை கொடுத்துட்டோம், தமிழ் புக் பேக்கை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதை பல முறை நீங்கள் படிக்கணும். 45 கேள்வி கேட்குறாங்க மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி விடுத்து. அந்த 45ல் பாதிக்கும் மேற்பட்ட வினாக்கள் புக் பேக்கிலேருந்து வரும். மேலும் கம்பல்சரியாக டூ யூ நோவை படிக்கணும். உங்களுக்கு தெரியுமான்னு இருக்கு இல்லையா, அந்த டூ யூ நோவையும் கம்பல்சரி பல முறை நம்ம என்ன பண்ணோம்னா படிக்கணும். இப்படி தான் நீங்கள் இயற்பியல், வேதியியல், உயிரியல், புவியியல், வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், பொருளியல் எல்லாத்துக்குமே நீங்கள் இப்படி படிக்கணும். இப்படி படிச்சிங்கன்னா எத்தனை கேள்வி கேட்டாலும் அத்தனை கேள்விகளுக்கும் மிக சரியாக நாம் பதில் அளிக்கலாம். இப்போ 25 கொஸ்டின் வந்துடுறேன். மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கு என்ன செய்கிறது? மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கு முதல் லிமிட் யுவர் டேட்டான்னு சொல்லியிருக்கு. என்ன லிமிட் யுவர் டேட்டா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்பொழுது பொது உளவியல், சரி பொது உளவியல் வேணாம், கூற்று மற்றும் முடிவுகள்னு எடுத்துக்கிறோம், இல்லை நாட்காட்டி எடுத்துக்கிறோம், இல்லைனா வந்து எண் தொடர் வரிசை எடுத்துக்கிறோம், இல்லை எழுத்து தொடர் வரிசை எடுத்துக்கிறோம். அந்த டாபிக் எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கிற மெத்தட்ஸை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எல்லா மெத்தட்ஸையும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதை எண்ணிலடங்கா முறை ப்ராக்டிஸ் பண்ணணும். சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஆல்ஃபாபெட்டிக்கல் சீரிஸ் நம்ம வந்து பார்க்குறோன்னா அதை ஒரு மணி நேரத்தில் அந்த ஆல்ஃபாபெட்டிக்கல் சீரிஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு 10 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம 10 மணி நேரம் படிக்கிறது தவறான விஷயம். மேக்ஸ் அண்ட் சைக்காலஜியை பொறுத்தவரை தயாராவது குறைந்தபட்சம் நேரம் எடுத்துங்க. ஆனால் மதிப்பிடுவதற்கு நிறைய நேரம் எடுத்துங்க. மதிப்பிடுவதற்குன்னா நீங்கள் கொஸ்டின்ஸை எடுத்து சால்வ் பண்ணி பார்க்குறது. கற்றுக்கிறத குறிப்பிட்ட காலத்தில் லிமிட்டான டைமில் லிமிட்டாக கற்றுங்க. ஆனால் அதை பயன்படுத்தி எண்ணிலடங்கா வினாக்களை நீங்கள் சால்வ் செய்யணும். சரிங்களா, இந்த ஃபார்முலாவை மட்டும் மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கு பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் 70க்கு 70 தான். இதற்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 62 கிளாஸில் மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி வீடியோ கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதை மட்டும் பாருங்கள். அதை மட்டும் பார்த்துட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்கள். 25க்கு 25 சர்வ சாதாரணமாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ நம்மளுடைய இலக்கு என்னென்னா 70க்கு 70 எடுப்பது தான் நம்மளுடைய இலக்கு. அதை உங்களை பெற வைப்பது தான் எங்களுடைய லட்சியமாக இருக்குது. ஸோ நம்முடைய டெஸ்ட் பேட்ச் அண்டு ஆன்லைன் மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி வீடியோ கிளாஸில் இணைய விரும்பும் மாணவர்கள் கீழே போயிட்டுருக்கிற 7010250718 இந்த நம்பருக்கு உங்களுடைய பேமெண்ட்டான 650 நீங்கள் தாராளமாக பேமெண்ட் பண்ணலாம். சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட், அதாவது நாளை இரவு 8 மணிக்குள்ளே நீங்கள் பே பண்ணிடணும். சண்டேலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. நீங்கள் படிப்பதற்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அதிலே வழங்கப்படும். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம ஜாயின் பண்ணுங்க. இப்படி தான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். நம்ம டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுறேன். தேவைப்படுவோர் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபீ 650 தான் பே பண்ணிட்டு அந்த ரெசிப்ட் ஷேர் பண்ணீங்கன்னா உடனே நம்மளுடைய ஆப்ல உங்களை ஜாயின் பண்ணிடுவேன். வேற ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் தேவை, வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அடுத்த முக்கியமான பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவம்ஸ் ஐ அகாடமி, எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை.